ఓం నమో వెంకటేశాయ. శ్రీవేంకటాచలాదీశం శ్రీయాత్యాసిత వక్షసం శ్రితచేతన మందారం శ్రీనివాసం మహంబజే ఎన్రు తిరుమలై అప్పనై ఇన్రు ఆణివార్ ఆస్థాన సందర్భమాగ నాం ఇప్పొழுது పుష్ప పల్లకి సేవయిలే సేవిక్క ఇరుకిరోం. శ్రీదేవి భూదేవి సమేతనాయ మలయప్ప స్వామి ఇదో పుష్ప పల్లకిల్ అమర్ந்து కొండు నమకు காட்சி தந்து கொண்டிருக்கிறார். திருவீதி உலா வருவதற்காக இன்று ஆடி மாதம் முதல் நாள் ஆணிவர் ஆஸ்தானம் மற்றும் தட்சிணாயன புண்ணிய காலம். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளிலே காலையிலே அந்த எம்பெருமானுக்கு ஆணிவர் ஆஸ்தானத்தை முடித்துக்கொண்டு இதோ இப்பொழுது பக்தர்களுக்காக திருவீதி உலா வந்து கொண்டு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இந்த புஷ்ப பல்லக்கின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் இறுதி வரை உள்ள 6 மாத காலம் சூரியனுடைய சஞ்சாரம் தென் திசையில் இருக்கும். இதனை தட்சிணாயன புண்ணிய காலம் என்பார்கள். திரு வேங்கடவனுக்கு தட்சிணாயன புண்ணிய காலத்திலே சிறப்பு பூஜைகள் நடத்த ஏற்பட்டதே இந்த ஆணிவர் ஆஸ்தானம். ஆணிவர் ஆஸ்தானம் என்றால் உண்மையில் ஆடி மாதத்திற்கு முதல் நாளாக இன்று பூஜை செய்வார்கள். அதுவே ஆணிவர் ஆஸ்தானம் ஆயிற்று. தமிழ் மொழியில் ஆடி பூஜை என்றும் தெலுங்கிலே இதனை ஆணிவர ஆஸ்தானம் என்றும் கூறுவார்கள். இந்த நன்னாளிலே திருவேங்கடவனுக்கு வருடம் முழுவதும் கிடைக்கின்ற வருமான கணக்குகளை ஒப்படைத்து மீண்டும் புதிய கணக்குகளை துவங்குவார்கள். இந்த சந்தர்ப்பமாக விசேஷமாக இன்று பகவானை புஷ்ப பல்லக்கிலே அலங்கரித்து அவர்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய அந்த மலையப்ப சுவாமியை இப்பொழுது நாம் புஷ்ப பல்லக்கி அதாவது பல்லக்கிலே புஷ்பங்களை எல்லாம் அலங்காரம் செய்து அதன் நடுவிலே அந்த பகவானை ஆசீனப்படுத்துவார்கள். பகவான் மட்டுமல்ல ஸ்ரீதேவி பூதேவிமார்களையும் கூட ஆசீனப்படுத்துகிறார்கள். அவர் புஷ்ப பிரியன் அலங்கார பிரியன். திருமலை என்பது அந்த புஷ்பங்களால் ஆன மலை என்றும் அப்படியே வேதங்களால் ஆன மலைகள் என்றும் கூறப்படுகிறது. இதோ அந்த எம்பெருமான் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் திருமலை ராஜகோபுரத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் அந்த பகவானையும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களையும் சேவிக்கலாம். இப்படி பிரம்மாதி தேவர்களாலும் இரவில் பிரம்மாதி தேவர்களாலும் பகலில் மானிடர்களாலும் வணங்கப்பட்டு தன் கடைக்கண் பார்வையால் அனைவரையும் குளிர கடாட்சிக்கும் அந்த திருவேங்கடவனுக்கு ஈடு இணை இல்லை. இதோ அந்த பகவானை புஷ்பங்களால் அலங்கரித்துள்ளார்கள். சங்கு சக்கரதாரியாய் நமக்கு அந்த பகவான் எழுந்தருளி ஸ்ரீதேவி பூதேவிமார்களுடன் இதோ ஆசீனமடைந்த அந்த புஷ்ப பல்லக்கிலே எழுந்தருளியிருக்கிறார். திருவேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த புஷ்பங்களாலேயே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை புஷ்ப பல்லக்கு சேவையிலே நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலையிலிருந்து மேலே புஷ்பங்களாலான அலங்காரம், அந்த பல்லக்கிலே புஷ்பங்களாலான மாலைகளுடன் தோமா மாலைகள் மற்றும் வாசனையுள்ள புஷ்பங்கள், அந்த புஷ்ப கைங்கரியம் செய்த ஆழ்வார்கள் மொத்தம் கூட பகவானுக்கு ஒவ்வொரு விதமாக கைங்கரியம் செய்தார்கள். இதோ கஜங்கள் அதாவது 4 படைகள் என்று கூறுவார்கள். ரத கஜ துரக பதாதி என்றால் முதலில் அந்த புஷ்ப பல்லக்கில் முதற் யானைகள் குதிரைகள், அதற்கப்புறம் மனிதர்கள் பக்தர்கள் எல்லாரும் கூட அந்த பகவானுக்கு சேவை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவானை இதோ நாம் நேரடி ஒளிபரப்பில் புஷ்ப பல்லக்கு சேவையிலே ஆணிவர ஆஸ்தானத்தை முன்னிட்டு சிறப்பு புஷ்ப பல்லக்கை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் தட்சிணாயன புண்ணிய காலம் இன்றிலிருந்து 6 மாத காலம்.
ஆரம்பமாகி அதனால் பகவான் நமக்கு இதோ புஷ்ப பல்லக்கு சேவையிலே எழுந்தருளியிருக்கிறார். அப்பேற்பட்ட சர்வ ஜெகத் ரட்சகனான திரு வேங்கடவனுக்கு நடைபெறுகின்ற வருடாந்திர உற்சவங்களிலே மிகவும் முக்கியமான உற்சவம் ஆனிவர ஆஸ்தானம். இந்த உற்சவமானது நடைபெறும் பொழுது தினந்தோறும் நடைபெறுகின்ற சுப்பிரபாதம், விஸ்வரூப தரிசனம், தோமால சேவைகளுக்கு பிறகு ஸ்நபன திருமஞ்சனத்திலே திருமஞ்சன மண்டபத்திலே சத்திர சாமர மரியாதைகளுடன் தங்க சிம்ஹாசனத்தின் மீது வீற்றிருக்கும் அந்த பகவானுக்கு கொலுவுமூர்த்தி பஞ்சாங்கம் வாசிப்பார்கள். அன்றைய தின திதி நட்சத்திரம் வார முதலிய விசேஷங்களுடன் உற்சவ சிறப்புகளையும் பகவானிடம் கூறுவார்கள். அது மட்டுமல்லாமல் முந்தைய நாள் வருமானம், தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள், பாத்திரங்கள் போன்றவற்றின் மதிப்புகள் அனைத்தையும் கூட கணக்கு காட்டி மொத்த வருமானத்தையும் பெருமாளுக்கு படித்து காட்டுவார்களாம். முந்தைய நாள் தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கையும் கணக்கு கூறுவார்களாம். எல்லாவற்றையும் கேட்டு மகிழ்ச்சியடைந்து பெருமாள் அந்த பக்தர்களை அனுகிரகம் செய்வார். இப்படி ஒவ்வொரு ஆஸ்தானத்தன்றும் நடைபெறும் சிறப்பு விசேஷமான சேவை இந்த புஷ்ப பல்லக்கு உற்சவம். எம்பெருமானை செவிக்கலாம், அவனுடைய கருணா கடாட்சத்தை பெறுவோம். இன்று அதாவது ஆடி மாதம் தக்ஷிணாயன புண்ணிய காலம் திங்கள் கிழமை மிகவும் விசேஷமான புனர்வசம் நட்சத்திரம், அதாவது புனர்பூச நட்சத்திரம். இந்த வேளையிலே அந்த பகவானுடைய புஷ்ப பல்லக்கு உற்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் சேவிக்கும் பக்தர்களாகிய நாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அந்த பகவானை சேவிக்கலாம், அவர்களுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுக்கு அந்த ஆஸ்தானத்தை விட மற்ற ஆஸ்தானத்தை விட தக்ஷிணாயன புண்ணிய காலமான ஆணிவர ஆஸ்தானம் மிகவும் சிறப்பானது. இந்த நாள் திருமலை கோவில் சரித்திரத்திலேயே மிகவும் பிரதானமான ஒரு நிகழ்வு. தினந்தோறும் போலவே தக்ஷிணாயன புண்ணிய காலத்திலே காலை சுவாமிக்கு சுப்பிரபாதம், விஸ்வரூப தரிசனம், தோமால சேவை வழக்கம் போல் நடைபெறாது. அதே போல் தினமும் நடைபெறுகின்ற கொலுவு ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு தங்க சிம்ஹாசனத்தின் மேல் கொலுவு நடைபெறாது. தோமால சேவை முடிந்ததும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலையப்ப சுவாமிக்கும் விஸ்வக்சேனருக்கும் கோவிலில் ஏகாந்தமாக திருமஞ்சனம் நடைபெற்று அதன் பிறகு சஹசிரநாம அர்ச்சனை நைவேத்தியம் முதல் மணி நடைபெறும். இப்படி இந்த எம்பெருமானுக்கு நித்திய கல்யாணம், பச்சை தோரணம் என்னும் விதமாக அந்த கல்யாண உற்சவம் மட்டுமல்லாமல் வருடந்தோறும் நாள்தோறும் 365 நாட்களும் ஏதோ ஒரு சேவையிலே பக்தர்களுக்கு அருள் பாலித்த அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் திருமலை அப்பனை இதோ நாம் புஷ்ப பல்லக்கு சேவையிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த வாகன மண்டபத்திலே கொலுவீற்றிருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமி புஷ்ப பல்லக்கு சேவையிலே. இதோ ஆனந்த நிலையத்தையும் மற்றும் அந்த சுவாமி புஷ்கரணி, வராக புஷ்கரணி, ஸ்ரீனிவாச புஷ்கரணி என்றெல்லாம் பெயர் இருக்கும் அந்த புஷ்கரணியையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா. வருணதேவன் கூட அந்த பகவானுடைய சேவையிலே திளைப்பதற்காக மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார் திருமலையிலே. நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி புஷ்கரணி அந்த நீராழி மண்டபத்திலே. இதோ திருமலை அப்பனை சேவித்து கொண்டிருக்கிறோம் புஷ்ப பல்லக்கு சேவையிலே. ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானை அதாவது தங்க வாயில் அருகே உள்ள திருமாமணி மண்டபம் மண்டபத்திலே அந்த பகவானுக்கு சர்வபூபால வாகனத்திலே உபய நாச்சிமார்களுடன் திருமலையப்ப சுவாமிக்கும் கருடாழ்வாரை பார்க்கும் விதமாக கொலுவு செய்வார்கள். சர்வ ஆபரணங்களாலும் சுகந்த பரிமளமான புஷ்பங்களாலும் உற்சவ மூர்த்திகளை அலங்காரம் செய்வார்கள். இப்படி வேங்கடவனுக்கு அருகிலே தெற்கு முகமாக விஸ்வசேனரையும் எழுந்தருள பண்ணி ஆபரணங்கள் புஷ்பமாலைகள் அலங்கரிப்பார்கள்.
தலையில் தொப்பி கையிலே கட்கம் அணிந்த மிகுந்த பயபக்தியுடன் சுவாமியின் அணைக்காக காத்து கொண்டிருப்பார் சேனாபதி என்னும் விஸ்வக்சேனர். இதோ வாகன மண்டபத்திலிருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறார் பகவான் திருமலையப்பன். தன்னுடைய தேவியர்களாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியே கோவிந்தா கோவிந்தா என்று பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். இதோ புஷ்ப பல்லக்கு சேவையிலே இந்த சிறப்பான ஆணிவர ஆஸ்தானம் சந்தர்ப்பமாக இந்த புஷ்ப பல்லக்கானது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பத்திலே நடைபெறுகிறது. பகவான் சகஸ்ரநாமத்தை கொண்டவன். அந்த சகஸ்ரநாமங்களிலே எத்தனையோ பெயர்களுக்கு எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்துள்ளார்கள். அதேபோல் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே கூட நாம் வெங்கடேசாய திருமலை அப்பனுக்கு ஆணிவர ஆஸ்தானத்தை முன்னிட்டு சிறப்பு புஷ்ப பல்லக்கி, அந்த புஷ்ப பல்லக்கிலே பகவானுக்கு பகவானையும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியை செவித்து கொண்டிருக்கிறோம். இதோ ஆஞ்சநேயரை செவித்து கொண்டிருக்கும் பொழுது ராமபிரானுடைய நினைவு வருகிறது. ஏனென்றால் இன்று புனர்வசு நட்சத்திரம். இதோ பகவான் திருவீதி உலா, அதாவது மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். இந்த அனந்தனுக்கு 1000 நாமங்கள். அதிலே அஜாய நமகா என்ற ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனை அர்த்தங்கள் எத்தனை விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த எம்பெருமானுடைய அவதாரத்திலே. நுரணாணாம் அபுத்யாபி முகுந்த கீர்த்தனம் தஹதி அகௌகான் மகிமா அசே தாத்ருசா என்ற ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி பகவானின் திருநாமத்தை தெரிந்து சொன்னாலும் பலனுண்டு, தெரியாமல் சொன்னாலும் பலனுண்டு. நாங்கள் அதாவது பள்ளியிலே மாணவர்களை படிக்கும் பொழுதெல்லாம் கூட எப்பொழுதும் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா என்று அந்த மாணவர்களை அழைத்தாலும் புண்ணியம்தான் வருமா. நம்முடைய வீட்டிலே முன்னோர்களெல்லாம் குழந்தைகளுக்கு பெயரிடும் பொழுது பகவானுடைய நாமங்களை வைத்து பெயரை வைத்து அந்த பெயர்களை அழைத்தால் கூட புண்ணியம் வரும் என்று முந்தைய காலத்திலே பகவானுடைய நாமங்களை கூட வைப்பார்கள். அதேபோல் அந்த பகவானே நமக்கு தினந்தோறும் அந்த நாமத்தை கூறும் பொழுது நம்மை அருளி செய்கிறான் என்ற நோக்கத்திலே தான் அப்படி பெயரிடப்படுகிறது. கண்ணுக்குள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என இனி வேண்டுவோம் என்று அந்த பகவானை பாடியுள்ளார்கள். ஒப்பற்ற ஒருவனான தன்னை சொன்னதாகவும் 2 என்றால் பிராட்டியோடு இருவராய் விளங்கும் தன்னை சொன்னதாகவும் 3 என்றால் 3 ரகசிய மந்திரங்களால் போற்றப்படும் தன்னை சொன்னதாகவும் 4 என்றால் 4 வேதங்களாக போற்றப்படும் தன்னை சொன்னதாகவும் 5 என்றால் 5 நிலைகளில் எழுந்தருள் இருக்கும் தன்னை சொன்னதாகவும் 6 என்றால் 6 குணங்கள் நிறைந்த தன்னை சொன்னதாகவும் 7 என்றால் 7 மலைகள் மீதாக அந்த பகவா 7 மலைகளுக்கும் மீது மேவும் தன்னை சொன்னதாகவும் 10 8 என்றால் அதாவது 10 என்றால் 10 அவதாரங்கள் எடுத்த தன்னை சொன்னதாகவும் 12 என்றால் 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்பவர் என்றும் இப்படி எடுத்துக்கொண்டு நமக்கெல்லாம் அருளி செய்வார்கள். எனவே பகவானுடைய அருளாசிகளானது அனுகிரகமானது நிச்சயம் நமக்கு கிட்டும் என்று இப்படி விளக்கமாக கூறுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அதாவது அந்த பகவானை அஜாய நமகா என்று தினமும் நாம் சொல்லி அந்த பகவானை செவித்தோமானால் அடியார்களின் நாவிலே எப்பொழுதும் கூட தனது நாமங்கள் நிறைந்திருக்க அந்த பகவான் அருள் புரிவாராம். இதோ திருமலை அப்பனை தரிசனம் செய்து கொள்வதற்காக பக்தர்கள் உள்ளே சென்று அந்த கோவிந்த நாமத்தை கோவிந்தா கோவிந்தா என்று கூறி பகவானை சேவித்துவிட்டு வந்திருக்கிறார்கள். இதோ பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று அடுத்ததாக மகார்ஹாய நமஹா என்று ஒரு நாமம்.
திருமலையப்பனுடைய கோவிலை தரிசனம் செய்தோம். அடுத்ததாக அந்த பகவானுடைய கோவிலின் பக்கத்திலே இருக்கும் சுவாமி புஷ்கரணியை செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த புஷ்கரணியை பற்றி சுமார் 18 புராணங்களும் விளக்கமாக கூறியுள்ளன. இந்த புஷ்கரணியினுடைய விவரத்தை பற்றி மிகவும் விசேஷமான இந்த புஷ்கரணியில்தான் பிரம்மோற்சவ நாட்களிலே ஆகட்டும், ரதசப்தமி அன்றாகட்டும், பகவான் இங்கே தீர்த்தவாரி செய்கிறார். அப்படிப்பட்ட பகவான் திருமலையப்பன் வேங்கடவன் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கும் இந்த நன்னாள் தட்சிணாயன புண்ணியகாலம், ஆடி மாதம், ஆணிவர ஆஸ்தானம், இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளிலே பகவானை தாயார்களுடன் சேவித்து கொண்டிருக்கிறோம். புஷ்ப பல்லக்கு சேவையிலே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த சேவையானது விசேஷமான பல்லக்கை புஷ்பங்களால் அலங்காரம் செய்து அதிலே மூவரையும் ஒரே இடத்தில் அசீனப்படுத்தி மாட வீதிகளிலே உலாவரச் செய்கிறார்கள். அந்த அருமையான காட்சியை காண 1000 கண்கள் வேண்டும், காண கண்கோடி வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி பகவானை தாயார்களை இருவரையும் மூவரையுமாக சேர்த்து ஒரே இடத்தில் அசீனப்படுத்தி புஷ்ப பல்லக்கு சேவையிலே செவித்து கொண்டிருக்கிறோம் திருமலையப்பனை. ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று பகவானை செவிக்கலாம். அதேபோல் பக்தர்கள் கூட அந்த எம்பெருமானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபடுவதற்காக தங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து தங்களையே அர்ப்பணித்து விடுகிறார்கள் கைங்கரிய ரூபத்திலே. அப்படித்தான் அடாது மழை பெய்தாலும் விடாது பல்லக்கி உற்சவம் நடைபெறும் என்று, இதோ மழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த சுவாமி புறப்பாடு ஆரம்பமாகிவிட்டது, இதோ மாட வீதிகளிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். வட்டி காசுல வாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று பகவானை செவிக்கலாம். மகார் ஆய நமஹா என்றால் முண்டக உபனிஷத்திலே வரும் வரலாறு. பிரம்மதேவன் தனக்கு மகனாக தோன்றிய அதர்வா என்னும் முனிவருக்கு மிக உயர்ந்த பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை உபதேசம் செய்தார். அதன்பின் அதர்வா முனிவர் அங்கீரர் என்னும் தனது சிஷ்யருக்கு அதை உபதேசம் செய்தாராம். அங்கீரர் சத்தியவாசகருக்கு வாகருக்கு உபதேசம் செய்ய, சத்தியவாகர் ஆங்கீரஸ் என்னும் முனிவருக்கு உபதேசம் செய்ய, அந்த ஆங்கீர முனிவர் சௌனகாதி முனிவருக்கு அடிபணிந்து ஒரு கேள்வி கேட்டாராம். எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்ததாக ஆகுமோ அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னாராம் சௌனக முனிவர். ஆங்கீரச முனிவர் பதில் கூறுகிறார் என்னவென்றால், பகவான் ஸ்ரீமன் நாராயணனை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்ததாக ஆகும். அவரை பற்றி அறிந்து கொள்ள அபராவித்தியை, பராவித்தியை என்று இரண்டு வித்தியைகள் உதவுகின்றன. அபராவித்தியை என்றால் வேதங்கள், உபனிஷதங்கள், வேதத்தின் அங்கங்கள் இவைகளை படித்தலாகும். இவற்றை படித்த பின் அதன்படி பரமாத்மாவை தியானிக்க வேண்டும். அப்படி தியானிப்பதை பராவித்தியை என்பர்கள். இரண்டையும் பின்பற்றினால் பரமாத்மாவை அறியலாம் என்று இவ்வாறாக அந்த ஆங்கீரச முனிவர் சௌனக முனிவருக்கு கூறினாராம். இதோ பக்தர்கள் தங்களுடைய கரங்களிலே வைத்திருக்கும் தட்டுகளிலே கற்பூர நீராஜனத்தை பகவானுக்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். கோவிந்த நாமத்தையும் கூறிக்கொண்டு ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா 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 என்று அந்த பகவானுடைய திருவுருவத்தை புஷ்ப பல்லக்கிலே அந்த அகிலாண்ட கோட்டு பிரம்மாண்ட நாயகனுடைய உருவத்தையும் நாச்சிமார்களையும் மூவரையுமாக ஒரே சேர பல்லக்கிலே அமர்த்தி நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீவாரி புஷ்ப பல்லக்கு சேவையிலே. இதோ அந்த கிருஷ்ணனை சேவிக்கும் பொழுது சக்கரத்திலே கிருஷ்ணனை அமர்த்தியிருக்கிறார்கள். புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அந்த சக்கரமானது செகட்டாசுரனை நினைவிற்கு கொண்டு வருகிறது. ஏனென்றால் கம்சன் அந்த கிருஷ்ணனை அழிப்பதற்காக செகட்டாசுரனை அனுப்புகிறான்.
வந்தவன் அசுரன்தான். ஆனால் அவனை சம்ஹாரம் செய்வதற்கு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் வந்து அந்த பகவானிடத்திலே சம்ஹாரம் செய்யப்படுகிறான். அடுத்து ஆஞ்சநேயரை பார்த்தோம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராமா என்று சதா சர்வ காலமும் அந்த பகவான் ராமபிரானை நினைத்து கொண்டு தியானம் செய்து கொண்டு செவிப்பதற்காக கரங்களை கூப்பி பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டவன் ஹனுமன். இதோ அந்த ஹனுமந்தனையும் ஒரு பக்கத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். அனைத்தும் கூட புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பல்லக்கிலே பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். நீராஜனம் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அடியடிக்கும் அந்த பகவானுக்கு நீராஜனத்தை சமர்ப்பித்தால் ஆனந்த நிலைய வாசன் ஆனந்தமாக இருப்பானாம், நம்மை எல்லாம் நன்றாக பார்ப்பானாம். இதோ அந்த ஹனுமந்தன் பகவானை ராமாவதாரத்திலே பகவானுக்கு கைங்கரியம் செய்தவன் திருமலையிலே அந்த பகவானுடைய கோவிலின் எதிரிலே தானும் கரங்களை கூப்பி நின்றவாறு கோலத்திலே தரிசனம் தந்து கொண்டிருக்கும் அந்த பேடி ஆஞ்சநேயர் நினைவிற்கு வருகிறது. பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று. இப்படி உலகத்திற்கே மூல காரணமாக இந்த பகவான் இருக்கிறான். இந்த உலகத்திற்கே வித்தாகவும் பகவான் இருக்கிறான். அவன் ஒருவனை அறிந்தால் அவன் மேன்மைக்காக இருக்கும் அவன் சொத்தாகிய இந்த மொத்த உலகத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். முதலில் ஆச்சாரியர் மூலமாகவும் பின் பகவானை இடைவிடாது தியானித்தும் பகவானின் அருளாலேயே பகவானை சென்று அடையலாம். பகவான் தான் நம்முடைய இலக்கு, நம்முடைய உபாசனைக்கும் அவன் தான் இலக்கு என்கிறார் ஆங்கீரச மகர்ஷி. இதேபோல் அந்த உபாசனையை எப்படி செய்ய வேண்டும் என்று சௌனகர் கேட்கிறார். ஆங்கீரச முனிவர் ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்குகிறார். எப்படி என்றால், வில்லிலே அம்பு பூட்டி பாணம் போட வேண்டும் என்றார். ஓம்காரமாகிய பிரணவம்தான் வில்லாக இருக்கிறது. அதில் சரமாக அம்பாக ஜீவாத்மாவை பூட்ட வேண்டும். பிரணவத்தை வில்லாக வைத்து ஜீவாத்மாவை அம்பாக பூட்டி இலக்காக பரமாத்மாவை வைக்க வேண்டும் என்கிறார் ஆங்கீரசர். చేతలు కన్నుల పండుగగాను పెంటలైన ముచ్చటలే ప్రియము నీకు కంటిమయ్యని చేతలు కన్నుల పండుగగాను పెంటలైన ముచ్చటలే ప్రియము నీకు కంటిమయ్యని చేతలు కన్నుల పండుగగాను కంటిమయ్యని చేతలు
కన్నుల పండుగగాను పెంటలైన ముచ్చటలే ప్రియము నీకు కంటిమయ్య నీ చేతలు కన్నుల పండుగగాను వెంకటేశాయ. గోవింద గోవింద, భగవానే వెంకటవనే గోవింద గోవింద. இப்படி அந்த பகவானை மூல காரணமாக நமக்கு அருளி செய்கிறானே, அவனை நாம் எப்படி உபாசனை செய்ய வேண்டும் என்று சனக மகாமுனிவர் கேட்க, அதற்கு பிரணவம்தான் வில்லாக இருக்கிறது என்று இவ்வாறு விளக்கத்தை கூறுகிறார். கவனம் எங்கும் சிதறாமல் பகவானிடம் மட்டுமே சிந்தையை வைத்து பகவானை உபாசிக்க வேண்டும். அப்படி ஜீவாத்மாவை பகவானை நோக்கி செலுத்தினால் ஜீவாத்மா பகவானின் திருவடியை அடைந்து விடும். பகவானை விட்டு தனித்திருக்க முடியாதவன்தான் என்று புரிதல் பெற்று பகவத் கைங்கரியத்திலும் பகவத் அனுபவத்திலுமே ஜீவாத்மா ஈடுபட்டிருக்கும் என்று ஆங்கீரச முனிவர் விளக்கம் தருகிறார். என்ன விளக்கம் அது? அப்படி பகவானை புரிந்து கொண்டு நாமும் கைங்கரியங்கள் செய்யலாமே. இதோ ஆணிவர் ஆஸ்தானத்தை முன்னிட்டு தட்சிணாயன புண்ணியகாலம் ஆடி மாதம் இத்தனை சிறப்பான இந்த நன்னாளிலே பகவானை ஸ்ரீவாரி புஷ்ப பல்லக்கு என்ற கைங்கரியத்திலே
நாம் நாச்சிமார்களுடன் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய், ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, கோவிந்தா கோவிந்தா என்று. இதன் மூலம் உணர்த்தும் விஷயம் என்னவென்றால், பகவானுக்கு நம்மை நாமே காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும். அதேபோல் மற்ற பொருள்களை பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நமக்கு கருத்திலே கொள்ள வேண்டும். அப்படி நம்மை அவன் திருவடிகளில் அர்ப்பணிக்காது போய்விடக்கூடாது. எனவே முக்கியமாக நம்மை நாமே அந்த பகவானிடம் சமர்ப்பித்து கொண்டு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என்கிறார் நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே. பூசும் சாந்து என் நெஞ்சமே, புனையும் கண்ணு எனதுடைய, வாசகம் செய் மாலையே, வான் பட்டாடையும் அக்தே, தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையையே, ஈசன் ஞாலம் உண்டு உமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே என்கிறார். அதாவது, என்னுடைய நெஞ்சை சந்தனமாகவும் பாமாலைகளையே மாலையாக மாற்றும் ஆடைகளாகவும் கரம் கூப்பி சேவித்தால் என்று சொல்லும் செயலையே ஆபரணங்களாகவும் அர்ப்பணித்து என்னையே காணிக்கையாக ஆக்குகிறேன் என்று அந்த பாசுரத்திலே கருத்தினை கூறுகிறார் நம்மாழ்வார். இப்படி பகவானுக்கு செய்யும் திருவாராதனத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்னும்படி ஏற்றம் மிக்கவராக விளங்குகிறார் பகவான். அப்படி ஆத்மாவை அர்ப்பணித்தால் அந்த பகவானுக்கு செய்யும் சிறந்த பூஜை மகா என்றால் மிக சிறந்த பூஜை என்றும், அர்ஹ என்றால் தகுதி படைத்தவர் என்றும், மகார்ஹ என்றால் ஆத்மாவை அர்ப்பணித்தல் என்னும் மிக சிறந்த பூஜைக்கு உரியவர் என்றும் அந்த சஹஸ்ரநாமத்திலே ஒரு ஸ்லோகமானது இவ்வாறு அதற்கு விளக்கம் கூறுகிறார்கள். மகார்ஹ ஆயன மகா என்றால் தினமும் சொல்லி பக்தர்கள் செவித்து வந்தால் அத்தகிரி அருளாளர் நிலையத்திலே அம்பு போல் அமிழ்ந்து அனுபவிக்கும் பேற்றை பெறுவார்கள் என்றும் கூறுகிறார்கள். அத்தகிரி என்றால் அந்த பகவான் வரதராஜ பெருமாள். அதேபோல் அந்த பகவானையும் சேவிக்கலாம். இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அலங்காரம், அதாவது புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கிலே நாம் திருமலையிலிருந்து மாட வீதிகளிலே உலாவரும் காட்சியை சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா, ஏழ்மலையானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவித்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் அந்த பகவானை இன்று நாம் எதற்காக சேவிக்க வேண்டுமென்றால், நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் ஒழித்துவிட்டு நம்மை எல்லாம் ரட்சிப்பவன் அந்த பரந்தாமன். அப்படிப்பட்ட அந்த பரந்தாமனை இந்த வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே, அதாவது அடுத்த ஒரு ஸ்லோகம் ஸ்வபாவாய நமஹ, அதாவது அவரவருடைய சுபாவங்களை பற்றி நமக்கு தெரிவிக்கிறார். எப்படி என்றால், முதலில் நமது சரீரமும் பகவானின் திருமேனியும் களம் காணுகின்றன. நமது கர்மாதீனமான சரீரத்திற்கும் பகவானுடைய திவ்ய மங்கள திருமேனிகளுக்கும் போட்டி நடந்தால் சந்தேகமே இல்லாமல் பகவானின் திருமேனிதான் வெல்லும். இரண்டையுமே தியானிப்பது எளிது, ஆனால் நமது சரீரத்தை தியானிப்பதால் பலன் எதுவும் கிடையாது. மீண்டும் மீண்டும் பிறவி சூழ்ச்சிதான் கிட்டும். அதுவே பகவானின் திருமேனியை தியானம் செய்தால் இனிமையும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். இப்படி அந்த பகவானின் திருமேனியே ஜெயிக்கும் என்று கூறுகிறார். அப்படி பரமாத்மாவின் ஸ்வரூபத்திற்கும் நுண்ணியமாக இருக்கும் நமது ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்திற்கும் இடையே நடக்கிறது. இவை இரண்டையுமே தியானிப்பது எளிது அல்ல. ஜீவாத்மாவை தியானிப்பதால் ஆத்மாவையே அனுபவித்தல் என்றும் கைவல்ய நிலை கிடைக்குமே தவிர பகவானை அடைவது முடியாது. எங்கும் பரவியிருக்கும் விஷ்ணு விஸ்வம் விஷ்ணுமயம் என்று சொல்வார்கள், ஜெகத் என்று. விஸ்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்றும் இப்படியாக அந்த
பகவானுடைய சொரூபத்தை தியானித்தால் நாம் பகவானை அடைந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்யலாம். அதனால் பகவானின் ஸ்வரூபமானது வெற்றி பெறும். இதோ இப்படி அந்த திருமலையப்பன் ஆணிவர் ஆஸ்தானத்தை முன்னிட்டு தட்சிணாயன புண்ணியகாலம் ஆடி மாத பிறப்பு இப்படியாக மிகவும் விசேஷமான இந்த நன்னாளிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தனை புஷ்ப பல்லக்கு சேவையிலே திரு மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் பகவானையும் நாச்சிமார்களையும் சேவிக்கலாம். அழகான வாசனை உள்ள புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அந்த பல்லக்கிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தனை மலையப்ப சுவாமி ஆசீனமடைந்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் இந்த காட்சியை ஸ்ரீவாரி புஷ்ப பல்லக்கு சேவையிலே திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பிலே செவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. ஹனுமனை பார்க்கும் பொழுது ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராமா என்று கூறத் தோன்றுகிறது. எத்தனை அரிய கைங்கரியங்களை செய்து சீதா பிராட்டியை அந்த பகவானிடத்திலே சேர்த்தவர்தான் இந்த ஆஞ்சநேயர். சதா சர்வ காலமும் ராம நாமத்தையே ஜபித்து கொண்டு தன்னுடைய காலத்தை கழிக்கின்றவர். எம்பெருமான் அவதாரம் முடிந்து வைகுண்டத்திற்கு செல்லும் பொழுது ஆஞ்சநேயரை அழைக்க, நான் அங்கே வரமாட்டேன், அங்கு எனக்கு ஒன்றும் தோன்றாது, இதோ இங்கே இந்த பூலோகத்திலேயே இருந்தால் சதா சர்வ காலமும் ராமநாமத்தை ஜபித்து கொண்டே என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்வேன், ஆகவே நான் வரமாட்டேன் என்று பிடிவாதமாக செல்ல மறுத்தாராம் ஆஞ்சநேயர். அப்படியே ஆஞ்சநேயர் சேவிக்கும் அந்த பகவான் ராமபிரான் அவதாரம் எடுத்தவன் இதோ இன்று புஷ்ப பல்லக்கு சேவையிலே திருவேங்கடவனாக எழுந்தருளி ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தனாய் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். புஷ்ப பல்லக்கு சேவையிலே விசேஷமான இந்த நன்னாளிலே பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு அவரையும் சேவிக்கலாம். அதேபோல் மூன்றாவதாக பரமாத்மாவின் ஸ்வரூபத்திற்கும் பரமாத்மாவின் திவ்ய மங்கள திருமேனிக்கும் போட்டி நடக்கும் பொழுது பகவானின் திருமேனியை தியானிப்பது எளிது, அது மோட்சமும் தருகிறது. அதுவே பகவானின் ஆத்மஸ்வரூபம் மோட்சம் தரும் என்பதால் தியானிப்பது கடினம் என்கிறார். பகவானின் ஆத்மஸ்வரூபம் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. வேதங்களால் கூட அதை முழுமையாக கூற முடியாது. ஆனால் பகவானின் திருமேனியையோ அர்ச்சாவதார ரூபத்திலே நம்மால் எளிதில் தியானிக்க முடியும். அதனால் பகவானின் திருமேனியிலேயே இந்த போட்டியிலே வெற்றி பெறும் என்றும் இதைத்தான் சுவாமி தேசிகன் இரகசிய திரய சாரத்திலே கூறுகிறார். பராவர சுக கிராகியம் பிரேமபோத பிரசாவாகும் ஸ்வரூபாத் சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விது என்று. என்னவென்றால் தியானிக்கவும் எளிதாக இருக்க வேண்டும், தியானிப்பவருக்கு முக்தியும் தர வேண்டும் என்றால் அது பெருமாளின் திருமேனி ஒன்றுக்கே சாத்தியமானது என்கிறார் இப்படி அந்த ஸ்லோகத்திலே. அதனால்தான் பகவானை அடைய விரும்பும் அடியார்கள் எப்பொழுதும் அவனது திவ்ய மங்கள விக்கிரமாகிய திருமேனியையே தியானித்து பவித்து வருகிறார்கள். திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே காவியே வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் பாவியே நாக எண்ணி அதனுள்ளே பழுத்தொழிந்தேன் என்று.
మోలల మోహనాకారము మృక్కేటి గోపాంగనల మోహనాకారము చిక్కని నవ్వులు నవ్వి శ్రీ వెంకటేశ్వరుండు మృక్కేటి గోపాంగనల మోహనాకారము చిక్కని నవ్వులు నవ్వి శ్రీ వెంకటేశ్వరుడు మృక్కేటి గోపాంగనల మోహనాకారము సత్యభామవురముపై చల్లని కస్తూరి పూత తత్తరించే రుక్మిణిచే తామర పూవు సత్యభామవురముపై చల్లని కస్తూరి పూత తత్తరించే రుక్మిణిచే తామర పూవు హత్తిన భూకాంతకు అంగనపై యద కొంగు హత్తిన భూకాంతకు అంగపు పై యద కొంగు చిత్తగిల్చరమ్మా వీడ శ్రీ వెంకటేశుండు హత్తిన భూకాంతకు అంగపు పయ్యద కొంగు చిత్తగిల్చరమ్మా వీడ శ్రీ వెంకటేశుండు మృక్కేటి గోపాంగనల మోహనాకారము చిక్కని నవ్వులు నవ్వి శ్రీ వెంకటేశ్వరుడు మృక్కేటి గోపాంగనల మోహనాకారము చిక్కని నవ్వులు నవ్వి శ్రీ వెంకటేశ్వరుడు మృక్కేటి గోపాంగనల మోహనాకారము పంతపు పదారు వేల బంగారు ఉంగరము బంతినే కుబ్జగట్టిన పసిండి తాళి వింతగా రాధాదేవి వేసిన కలువదండ వింతగా రాధాదేవి వేసిన కలువదండ చెంతలను వీడేయమ్మ శ్రీ వెంకటేశుండు చెంతలను వీడేయ
యమ శివేంకటేశుడు మృకేటి గోపాంగనల మోహనాగారము చిక్కని నవ్వులు నవ్వి శ్రీ వెంకటేశ్వరుడు మృకేటి గోపాంగనల మోహనాగారము చిక్కని నవ్వులు నవ్వి శ్రీ వెంకటేశ్వరుడు మృకేటి గోపాంగనల మోహనాగారము కలిగిన శ్రీ వెంకటరాయా
ಸುಲಮೈನ ಮಾಹು ಇದೆಯಾ ಜಯ ಮಂಗಳಂ ನೀ ಕುಸರ್ವೇಶ್ವರ ಜಯ ಮಂಗಳಂ ನೀ ಕುಜಲ ಜವಾಸಿನಿ ಜಯ ಮಂಗಳಂ ನೀ ಕುಸರ್ವೇಶ್ವರ ಜಯ ಮಂಗಳಂ ನೀ ಕುಜಲ ಜವಾಸಿನಿ ಜಯ ಮಂಗಳಂ ನೀ ಕುಸರ್ವೇಶ್ವರ ಜಯ ಮಂಗಳಂ ಸದಾ ವೆಂಕಟೇಶಂ ಸ್ಮರಾಮಿ ಸ್ಮರಾಮಿ ಹರೇ ವೆಂಕಟೇಶ ಪ್ರಸೀದ ಪ್ರಸೀದ ಪ್ರಿಯಂ ವೆಂಕಟೇಶ ಪ್ರಯಚ್ಛ ಪ್ರಯಚ್ಛ